இந்தியா-பாகிஸ்தான் இடையேயான உலகக்கோப்பை போட்டியில் ஆட்டமிழந்த ரிஸ்வான் பெவிலியன் திரும்பிய போது ரிஸ்வானுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இதற்கு அமைச்சர் உதயநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஃபார்ம் அப்ளை நவ். அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உலகக்கோப்பை மோதலின் போது பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் ஜஸ்பிரிட் பும்ராவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அப்போது ரிஸ்வான் பெவிலியன் திரும்பிய போது முகமது ரிஸ்வானுக்கு எதிராக இந்திய ரசிகர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு பகுதியினர் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடத் தொடங்கினர். தற்போது அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பல்வேறு கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றன. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஐதராபாத்தில் நடந்த போட்டியின் போது ரிஸ்வான் மைதானத்திற்கு நடுவே நமஸ் செய்துள்ளார். மேலும் இலங்கைக்கு எதிரான போட்டியின் போது சதமடித்த ரிஸ்வான் அப்போதும் நமஸ் செய்துள்ளார். தொடர்ந்து இலங்கைக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு பேசிய ரிஸ்வான், எனக்கு ஒன்று மட்டுமே தெரியும், அது கடின உழைப்பு. அதைத்தான் அல்லாஹ் எனக்கு வழங்குகிறார். அல்லாஹ் என்னுடையது மட்டுமல்ல, விராட் கோலி, ஜோ ரூட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோருக்கும் கூட வழங்குகிறார் என்று தெரிவித்தார். ரிஸ்வான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இந்திய ரசிகர்கள் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதால் தான் இந்திய ரசிகர்கள் இப்படி செய்ததாகவும் ஒரு சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய ரசிகர்களின் இந்த செயலுக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். அதில் இந்தியா அதன் விளையாட்டு திறன் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றது. இருப்பினும் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிராக இந்திய ரசிகர்கள் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. விளையாட்டு நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும். உண்மையான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். வெறுப்பை பரப்பும் கருவியாக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என உதயநிதி பதிவிட்டுள்ளார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஃபார்ம் அப்ளை now.